ஓகே. ஸோ இப்போ இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர் அல்லது ஒரு சர்வீஸ் சப்போர்ட் இன்ஜினியரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். லைக் இப்போ வந்து நிறைய கைண்ட் ஆஃப் இப்போ நிறைய பேர் ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் ஐடி ஃபீல்டு? ஐடி ஃபீல்டில் நிறைய டொமைன்ஸ் இருக்குது, நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்க்கறது வந்து விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர், ரைட்டா? அல்லது விண்டோஸ் பிளஸ் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் டொமைன் வந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் இன்ஜினியர் தனியாக இருக்கிறாங்க, பேக்கப் டீம் தனியாக இருக்கிறாங்க, பேக்கப் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க, ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க, நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், அப்புறம் டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர், சர்வீஸ் சப்போர்ட் இன்ஜினியர், இந்த மாதிரி நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இதில் டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அப்புறம் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ டேரக்டாக லைவாக கேட்கலாம். ஸோ அஜித் அப்படிங்கிறவர் வந்துட்டு சோஃபார் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸாக டெஸ்க்டாப் சப்போர்ட் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறாரு. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஏ அஜித், யூ கோ ஹெட். ஓகே. டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்களா அப்படி சொல்றீங்களா? இல்ல சார், இது நோட் பேட்ல தான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா கேமரா அலோட் இல்ல, கேமரா வாட்ஸ்அப் இதுல அலோட் இல்ல. ஷேர் ஆகல ஸ்கிரீன். ஷேர் ஆரம்பிச்சிருங்க நீங்க. ஷேர் இதுதான் ஆகல. ஷேர் ஆகலையோ? ஆமா. உங்க யார் இப்ப லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிருக்கா? ருக்ஷன் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? ஜி லேப்டாப் இது கனெக்ட் பண்ணி டீம்ஸ் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி இதுல கனெக்ட் பண்ணிருக்கீங்க? லேப்டாப்ல தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். அந்த ஃபைல வந்துட்டு இதுல போடலாமா அஜித்? சாட்ல? சாட்ல போடுங்க. ருக்ஷன் ஃபைல், ஒரு ஃபைல் அனுப்புறாத. ஃபைல வந்து ஓபன் பண்ணிட்டு டெக்ஸ்டா ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே. வாட்ஸ்அப்ல போட்டாமா? ஆ ஓகே, வாட்ஸ்அப்ல போடுங்க. வாட்ஸ்அப்ல போடுறோம். ஓகே தான், இதுல போடுறோம். ஓகே. ஜி அந்த ஃபைல்ஸ் வந்திருக்கா? ஆ வந்திருக்கு ஜி. ஓகே பாருங்க, நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய டாக்குமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க ஜித், நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார், டே டு டே ரூல்ஸ் மட்டும் பார்த்துருக்கேன். ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னா டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்னென்னமோ அது மட்டும். ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட் எதை ஓப்பன் பண்ணுறது? இப்போ தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? ஆ இப்போ தெரியுது. ஷிஃப்ட் மெம்பர்ஸ் அந்த டாக்குமெண்ட் ஓபன் பண்ணுங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஆகும். அதை எடுக்கிறேன். தானே? ஆமாம். எஸ், இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் ஒரு கார்பரேட் கம்பெனி. இப்போ வந்து இப்போ ஒரு கிண்டி பக்கத்தில் ஒரு ஒர்க் பண்ணுறேன். நான் இப்போ வந்து கரெக்டாக இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஜாயின் பண்ணி எனக்கு ஒரு ஒரு 15 டேஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9 மெம்பர்ஸ் இருக்கும் ஷிஃப்ட்டில், 24/7 தான் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா
இதே மாதிரி ஆன்பிரமிசஸ் டேட்டா சென்டர் எல்லாமே அங்கே இருக்கு. டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசெட் வந்து ஒருத்தவங்க வந்து அலோகேட் பண்ணுவாங்க, நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் டீம் வந்து அலோகேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து நிறைய ரூல்ஸ் வந்து நமக்கு டெய்லி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வந்து என்ன பண்ணுறோமோ அது வந்து ஈவினிங்காக வந்து டெய்லி ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஷேர் பண்ணிட்டு போகணும் மேனேஜருக்கு. டெய்லி நம்ம எத்தனை டிக்கெட்ஸ் பார்க்குறோம், டிக்கெட்ஸ் தவிர அங்கே கார்பரேட் ஆஃபீஸில் இருக்கிற யூசருக்கு வந்து நம்ம என்னென்ன இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து நிறைய நிறைய இருக்குது. இது மாதிரி டெய்லி நம்ம P1 டிக்கெட்டு, P2 டிக்கெட்டு, P3 டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு நிறையவே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியாக பிரிப்போம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்வஸ்ட்னு ஒரு கேட்டகரி தனியாக பிரிப்போம். அப்மேட் வந்து டிக்கெட்டிங்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கேட்டகரி பிரிப்போம். இதில் வந்து சர்வீஸ் ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசட் வந்து ஒருத்தவங்க அலோகேட் பண்ணாங்கன்னா அதோட இது எல்லாமே வந்து டிக்கெட்டாக பேஸ் பண்ணி வரும். மெயில் வந்து அப்படியே டிக்கெட்டாக பேஸ் பண்ணி நமக்கு வரும். நம்ம வந்து அந்த யூசரோட பேர் என்ன, அவங்களோட வந்துட்டு அவங்களோட டெசிக்னேஷன் என்ன, அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்ணணும், இது பொறுத்து நமக்கு வந்து யூசருக்கு வந்து மாறும். நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனி வந்து ப்ரொடக்ஷன் பேஸ்டு கம்பெனி. அது பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்ஃபிகரேஷன் வந்து இருக்குது, ஒன்று ப்ரொடக்ஷன் கான்ஃபிகரேஷன், இன்னொன்று வந்து யூசர் கான்ஃபிகரேஷன் வந்து தனியாக பண்ணும். ப்ரொடக்ஷன் கான்ஃபிகரேஷன் வந்து இன்டர்நெட்டில் ஒர்க் ஆகும், இன்டர்நெட்டில் ஒர்க் ஆகிற அப்ளிகேஷன் வந்து தனியாக பேஸ் பண்ணி தனியாக வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணி தனியாக கொடுப்போம். அதுக்கான கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா i7 ப்ராசரில் வந்து கொடுப்போம். இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து A to Z எல்லாமே பிளாக் பண்ணி தான் கொடுப்போம். அந்த செட்டிங்ஸ் கூட வந்து A to Z வைஃபை அது எல்லாமே பிளாக் பண்ணி தான் கொடுப்போம். மொத்தமாக அங்கே இன்டர்நெட்டே ஒர்க் ஆகாது, அந்த மாதிரி மட்டும்தான் கொடுப்போம். இந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே போய் உக்காந்தோடனே ஃபஸ்ட்டு திங் வந்து டேட்டா சென்டரோட டெம்பரேச்சரும் ஹுமிடிட்டி லெவலும் நம்ம ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணணும். நம்ம மேனேஜர் போனோடனே மேனேஜர் பார்த்துட்டு 19, 18 அதில் வந்து 43 இதுதான் வந்து பேஸ்டாக டெம்பரேச்சர் வந்து நம்ம உள்ளே மெயின்டைன் பண்ணோம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம கையில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேட்டா சென்டர் டெம்பரேச்சர் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, லைக் அது அதுவே மெயின்டைன் ஆகும் இல்லையா, நீங்கள் அதை எப்படி மானிட்டர் பண்ணுறீங்க? இல்லை சார், அது வந்து ஒரு டூல் இருக்கும், டெம்பரேச்சர் டூல் இருக்கும். அந்த டூலில் பார்த்தீங்கன்னா ஹுமிடிட்டி லெவலும் ப்ளஸ் டெம்பரேச்சர் லெவலும் அங்கே காட்டும். இதுல வந்து பேக் எண்டா ஒர்க் ஆகிற இவங்களுக்கு இப்போ A to Z வந்து நெட்ஒர்க்ல யூஸ் பண்ற அவங்களோட சிஸ்டமும் நம்ம தான் வந்து கான்ஃபிகர் பண்ணி கொடுப்போம். பிளஸ் சர்வர்ல யூஸ் பண்ற அவங்களோட சிஸ்டமும் நம்ம தான் கான்ஃபிகர் பண்ணி கொடுப்போம். நம்ம ஒன்ஸ் அந்த சிஸ்டம் வந்து தொட்டுட்டாலே வந்து அவங்களுக்கு வேற எந்த இஷ்யூமே இருக்கக்கூடாது. நெட்ஒர்க் டீமும் சர்வர் டீமும் வந்து அவங்களுக்கு அவ்வளோ இஷ்யூ வராது, ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், டெக்னிக்கலா நிறைய தெரியும். மற்றபடி யூசருக்கு வந்து நம்ம தான் எல்லாமே அவங்கள்ட்ட வந்து இப்படிதான் யூஸ் பண்ணணும். இந்தந்த டூல் சில என்விரான்மெண்ட்ல வந்து அந்த டூல் யூஸ் பண்ணவே நம்ம தான் சொல்லித்தரணும். இப்போ நேற்று நான் ஒரு டவுட் கேட்டேன், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட என்விரான்மெண்ட் வந்து கிளவுடா இல்லை வந்து தனியாக பேஸ் பண்ணுற தனியாக டேட்டா சென்டர் வச்சிருக்க இடமானு சொல்லிட்டு கேட்டேன். இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து ஆஃபீஸ் 2016 தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு கொரியன் பேஸ்டு கம்பெனினால அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸப்ஷன், கிளவுட்ல இருந்தே அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸப்ஷன். டேட்டா இது பண்றது முதற்கொண்டு ஆஃப்லைன்ல மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. அவ்வளோ செக்யூரா வந்து ரொம்பவே இதுவா ரொம்ப யூஸ் பண்ணுவோம். சோ கிளவுட்ல இருந்தா கொஞ்சம் செக்யூரா இருக்கானு ஃபீல் பண்ணி எல்லாமே ஆஃப்லைன்ல யூஸ் பண்றாங்களோ? ஆமாண்ணா, எல்லாமே எவ்ரிதிங் பென் டிரைவ் ஒன்ஸ் ஒரு டிவைஸ் வந்து உள்ள வந்துட்டாலே அது ஸ்கேன் பண்றதுக்கு முன்னாடி வித்தவுட் இன்டர்நெட்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் மேனேஜ் பண்ணுவோம். அந்த சிஸ்டத்துல மட்டும்தான் அதை போடணும், அதுல மட்டும்தான் அந்த ஸ்கேனும் பண்ணணும். அது பிஃபோர் வந்து ப்ரொடக்ஷன்ல போறதுக்கு அந்த பென்ட்ரைவ் எக்ஸாம்பிள் சொன்ன ஒரு பென்ட்ரைவ் வந்து ப்ரொடக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்றதுக்கு அப்புறம் தான் போகணும். அதே மாதிரி ஆத்தரைஸ் அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தேர்ட் பார்ட்டி இது இன்ஸ்டாலேஷனு டவுன்லோட் பண்ணாலே வந்து அலர்ட் காமிச்சு கொடுத்துரும்.
அதோட ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு டூலே வந்து நம்ம தான் மேனேஜ் பண்ணுவோம். அதை நம்ம வந்து ஆர்டிபி எடுத்துட்டு பண்ணுவோம். இப்போ இன்னொரு நோட் பேட் ஒன்று ஓபன் பண்ணுங்க. இது டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அந்த இது ஓபன் பண்ணு. எடிட்ல போயிட்டு ஃபான்ட்ல போயிட்டு மாத்துங்க. இல்ல இல்ல கண்ட்ரோல் பிளஸ் கொடுங்க. ஓகே சூப்பர். ஓகே போதும் போதும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அசெட் மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நம்ம கிட்ட தான் இருக்கும். ஒரு அசெட் வந்து நம்ம கிட்ட இருந்து போனாலே ஃபர்ஸ்ட் கிளீனா இருக்கணும். செகண்ட் திங் வந்து அது வந்து நம்ம யூஸ் பண்ணும் போதே ஸ்லோவே ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் யூசர் வந்து ஜாயின் பண்றாங்க ஒரு நியூ அசெட் மட்டும்தான் போகணும். இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோக்கால்ல மட்டும்தான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண என்விரான்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்டிங் டூல் வந்து விஓசி மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட்டிங் டூல் யூஸ் பண்ணுவோம். அந்த டிக்கெட்டிங் டூல் பாத்தீங்கன்னா டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வந்து இப்போ ஒரு 25 டிக்கெட் வருதுன்னா அந்த 25 டிக்கெட் வந்து அதுல மேனேஜ் ஆகி வரும். நம்ம தான் அந்த லொக்கேஷன் பேஸ் பண்ணி போகணும். இது முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனியோட இன்ட்ரோ வந்து சொல்லிடுறேன். அது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனினால அது ஒரு அப்ளையன்சஸ் பேஸ் பண்ண கம்பெனி. அப்ளையன்சஸ் பேஸ் பண்ண கம்பெனினா அவங்களோட அப்ளிகேஷனு அது ரொம்ப ஒரு இந்த ப்ரோட்டோக்கால்னா இது மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி மாதிரி நம்ம சைன் போடுவோம் ஸ்டார்டிங்லேயே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டிங் டூல் வந்து டெய்லி அவங்க யூசர் ஃபேஸ் பண்ணுற இது நிறைய வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து எக்ஸல் வந்து ஸ்லோவாக இருக்குன்னா அதுக்கு ஒரு சர்வீசஸில் போயிட்டு ஒன்றா எக்ஸல் வந்து ஓப்பன் ஆகணும்னா அதுக்கு சர்வீசஸில் போயிட்டு ஒன்று ஆன் பண்ணுவோம். ஒரு ஃபீச்சர் வந்து ஆன் பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் இன்னொரு லேப்டாப்ல ஓபன் ஆச்சுனா பாத்துக்கோங்க சர்வீசஸ் ரீஸ்டார்ட் பண்ணோம் கரெக்ட்டா? ஆமா கிளிக் டு ரன் யுஐ ஓபன் ஆகலனா சர்வீசஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணோம். சர்வீசஸ் இருக்கும் அத வந்து அந்த சர்வீசஸ் ரீஸ்டார்ட் பண்ணாலே மேக்ஸிமம் வர்க் ஆயிடும். அந்த மாதிரி இது மட்டும் கிடையாது நிறைய இருக்கு. எக்ஸல் ஸ்லோ ஆகுறது சில டைம் பிபிடி ஓபன் ஆகாதது இது வந்து டெஸ்டட் இன்கம்பேட்டபிலிட்டியில போயிட்டு அதை மாற்றுவோம் செட்டிங்ஸு. இன்னொரு லேப்டாப்ல ஸ்கிரீன் ஷேர் வர மாதிரி தான் பண்ணணுமா? அதுவும் காட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை காட்டுங்க. ஓபன் பண்ணிட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே மைக்ரோசாஃப்ட் எம் கிளிக் பண்ணுங்க. நீங்க இது 365 வச்சிருக்கீங்களா இல்ல இது வச்சிருக்கீங்களா? இல்ல 2019 வச்சிருக்கேன் நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஆபீஸ் தான் வரும். ஒரு நிமிஷம் சரி அந்த அப்ளிகேஷன் விட்டுருங்க. வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சொல்லுங்க எக்ஸாம்பிளுக்கு. ஓகே இப்போ வந்து அதோ இங்கே இருங்க. இப்போ வந்து சில யூசர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர் வந்து அவ்வளோவா ஒர்க் ஆகாது. அது பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டர் ஸ்பூலர்ன்ற இந்த ஆப்ஷன் வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி விட்டாலே மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். இந்த ஆப்ஷன் ஏதோ சைடில் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட்ன்னு இருக்கும். சில பிரிண்டர் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருக்க பிரிண்டர் வந்து மேக்ஸிமம் வந்து ஒர்க் ஆகாது. அது வந்து போயிட்டு இந்த மாதிரி ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கனாலே மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இப்போ யூசர் இன்கேஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்லோவாக இருக்கு பிசி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கம்பேட்டபிலிட்டி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். கம்பேட்டபிலிட்டினா நம்ம ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மால் ஃபங்க்ஷன் ஆகும் அந்த மாதிரி இருக்கும். சி டபுள்யூன்னு கிளிக் பண்ணுங்களேன். டபுள்யூ
ஒர்க் ஸ்டேஷன் அது இங்க இருக்கு. இந்த ஒர்க் ஸ்டேஷன் சர்வீஸை வந்து ஸ்டாப் பண்ணினாலே மேக்ஸிமம் அது ஒர்க் ஆகும். இப்போ நான் முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனி வந்து ப்ரொடக்ஷன் பேஸ்டு கம்பெனினால லைன்ல ரன் ஆகிட்டு இருக்கும், லைன்ல அப்படியே ஒவ்வொரு செட்டா செட் பை செட்டா வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். அது மூவ் ஆகிட்டு இருக்கும் போது அந்த செட்டு வந்து ஸ்லோவா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சர்வீஸ் தான் நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணி தான் கொடுப்போம். இந்த இந்த சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணினா திரும்ப வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடக்ஷன் பேஸ் ஒர்க் பண்ணது பாத்தீங்கன்னா S1 டிக்கெட்னு சொல்லுவாங்க. அந்த லைன் வந்து வித்தின் செகண்ட் வந்து இம்பாக்ட் ஆனாலும் எல்லாருமே வந்து பக்கத்துல வந்துருவாங்க. அவ்வளோ ஒரு ரொம்பவே ஒரு ப்ரெஷரா போவாங்க இருக்கும்போது. இந்த இது ப்ளஸ் வந்து மேக்ஸிமம் அந்த சர்வீசஸ்லயே நிறைய இருக்கு. எனக்கு இது சொல்றியாலிட்டி அப்படியே கொஞ்சம் லைட்டா மேல ட்ராக் பண்ணுங்க ஜி, மேல மேல போயிட்டேன் அப்படியே மேல. சர்வீசஸ்ல வந்து ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம், எவ்வளவோ சர்வீசஸ் இருக்கு. அப்புறம் வந்து ஜி அந்த நோட் பேடம் சொன்னேன். அப்படி இந்த தேர்டா வந்து சிஸ்மைன்னு ஒரு சர்வீசஸ் இருக்கு பாருங்க. இல்லை அந்த ஒர்க் ஸ்டேஷன் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டா சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கிறவங்களுக்கும் சரி இல்லையா? ஆமா விண்டோஸ் ஃபீச்சர் நம்ம வேணா லைவ்ல பண்ணலாமா? அத லைவ்ல இப்ப பண்ணலாமா? பண்ணலாம் பண்ணலாம், ஒண்ணு பிரச்சனை இல்ல பண்ணலாம். இது இம்பாக்ட் இருக்காது. ஆஹா அதெல்லாம் பண்ணலச்சி. ஓகே சோ பண்ணி காட்றேன் பாருங்க. கேன்சல் பண்ணுங்க, ஹோம்ஸ் கேன்சல் பண்ணிட்டு ஸ்டாப் மட்டும் கொடுங்க. ஸ்டாப் சரி ஓகே. ஸ்டாப் கொடுக்கவா? ஆ ஸ்டாப் கொடுத்துருங்க. ஓகே இது ஒரு சர்வீஸ். அப்படி சிஸ்மெயின் ஒண்ணு இருக்கும் பாருங்க, சிஸ்மெயின் இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ப்ரொடக்ஷன்ல வந்து இவ்வளவு செட்னு சொல்லிட்டு கவுண்ட் ஆகிட்டே வரும், ஒவ்வொன்னா கவுண்ட் ஆகிட்டே வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு செட் வந்து அவுட் ஆகாது. ஏன்னா வந்து சாஃப்ட்வேர் சொல்றதுதான் ஹார்ட்வேர் கேட்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சர்வீஸ் இந்த சிஸ்மெயின்ன்ற சர்வீசஸ் வந்து ஸ்டாப் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் வந்து இது ஸ்லோனஸுக்கான ஒரு இதுதான். ஆனால் இது வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து இந்த மால் ஃபங்க்ஷன் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். இதுவும் வந்து ஸ்லோனஸுக்கான ஒரு இது பண்ணிங்கனாலும் ஸ்லோனஸ்லேருந்து ஓரளவுக்கு நீங்கள் வெளியே வந்துடலாம். இதுவும் ஸ்டாப் பண்ணிங்கனாவே போதும். இதுவும் பண்ணிடுங்க. பாத்தீங்களா மெயின்டைன்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் ஓவர் டைம் இந்த மாதிரி இருக்கும். மினிமைஸ் பண்ணுங்க ஜி, அந்த நோட் பேட் எடுங்க. அப்புறம் வந்து டிக்கெட்டிங் டூல் வந்து சர்வீஸ் நவ் இருக்கும். அப்மேட் வந்து நம்மளோட வந்து டெய்லி வந்து யூசர் வந்து எனக்கு யூசர் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ப்ரௌசர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, எனக்கு ஆட்ஸ் வந்துட்டே இருக்கு, எனக்கு வந்து பாஸ்வேர்ட்ஸ் வந்து சேவ் ஆகக்கூடாது, எனக்கு வந்து டேப் வந்து இந்த மாதிரி பின் பண்ணி இருக்கணும், இந்த மாதிரி எனக்கு அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷன்ல இல்லாம எனக்கு வந்து நம்ம யூஆர்எல்ல ஓபன் ஆகணும், இந்த மாதிரி வந்து நிறைய இஷ்யூ சொல்லுவாங்க. நம்ம வந்து ஆஸ் அ டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர் சிஸ்டம் இன்ஜினியர் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேர்ல தான் போய் பார்ப்போம். அவங்க வந்து சொல்றது வந்து நமக்கு புரியலன்னா வந்து நேர்ல தான் போய் பார்ப்போம். இல்லைன்னா நம்ம வந்து ரிமோட்டிங் டூல் எடுத்துக்கலாம். ரிமோட்டிங் டூல் வந்து எக்ஸாம்பிள் வந்து நிறைய டூல் இருக்கு ரிமோட்லேயே. இதுக்கு மேலே நான் ஒர்க் பண்ண இதெல்லாம் பாத்தீங்கன்னா
மைக்ரோசாஃப்டோட டூல் ஒன்று இருக்கும், மைக்ரோசாஃப்டோட டூலு, அது இப்போ சரியா ஸ்ட்ரைக் ஆகல. இப்போ கரண்டாக நாங்கள் ஒர்க் பண்ணது ஜோகோ அசிஸ்ட் ஒர்க் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒர்க் பண்ணது வந்து எனி டெஸ்க் எடுப்போம் இந்த மாதிரிலாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு. டிக்கெட்டிங் டூல்லையே வந்து சரி ரிமோட்டிங் டூலே வந்து நிறைய இருக்கு, நம்ம சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். மேனேஜ்மெண்ட் டூலு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு, ஜோகோ அசிஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து பப்ளிக் ஐபி ப்ரைவேட் ஐபின்னு சொல்லிட்டு பிரிப்போம். நம்ம வந்து கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுற ஐபி வந்து நம்ம ஹோம் நெட்ஒர்க் வந்து கனெக்ட் ஆகாது. இந்த மாதிரி அங்கேருந்து ரிமோட் எடுக்கணும்னு சொன்னால் நம்மளால முடியாது, நிறைய இருக்கு. அதே மாதிரி மெயில் ஃபாலோ அப், சாரி வெண்டர் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. வெண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பிசியில் வந்து நம்மளால முடிஞ்சது மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் ஒரு என்விரான்மெண்ட்டில். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிபியூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சிபியூக்குள்ளே ஒரு பவர் சாக்கெட் இருக்கும், உள்ளே வந்து அந்த மதர் போர்டு இருக்கும், சில வந்து சிப் லெவல் இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம், அது வந்து வெண்டார்ட்ட கொடுத்து தான் ரெடி பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரு SSD வச்சிருக்கேன், ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் அதுல இருக்கு. சில டேட்டாஸ் பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த இது ரீட் ஆகாது. இப்போ சில 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 இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அவங்க வந்து மிஸ்பிஹேவ்னால வந்து சில ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணுவாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபைலு அதெல்லாம் இது பண்ணுவாங்க. அப்போ வந்து வெண்டார்ட்ட வந்து நம்ம கால் பண்ணி பேசிட்டு கோட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து எனக்கு தெரிஞ்சு சென்னையில வந்து ஸ்டெல்லாரோட அவங்க வந்து ரொம்ப இதுவாக ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் மூணு ஆர்கனைசேஷன்லுமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் வெண்டர் இது பண்ணுறோம். ப்ளஸ் வந்து வெளில இருக்க காம்பனன்ஸ் மாத்துறது, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பிசிஐ கார்டு மாத்துறது, சரி நாங்கள் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறதுனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் யூஸ் பண்ணுவோம், ஹேண்டல்டு ஸ்கேனர் யூஸ் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க பிசிஐ கார்டில் தான் போடுவோம். இப்போ அன்றைக்கி நம்ம கிளாஸ் நடத்தும்போது கூட சார் சொல்லியிருக்காரு பிசிஐ கார்டில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம், மிஸ் மேனேஜ்மெண்ட் இது வந்து பார்க்கணும்னா அதுக்கு அந்த பிசிஐ கார்டு போத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பிளக்இன் பிளக் அவுட் தான், அது அதுல எந்த மாற்ற கருத்துமே இல்லை. சில பிசியில வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் நீங்க இன்ஸ்டால் பண்ற மாதிரி வரும். நீங்க டிவைஸ் மேனேஜர்ல போயிட்டு அப்டேட் டிவைஸ் கொடுத்தீங்கனாலே மேக்சிமம் வந்து அது வந்து ஓகேவா வந்து வந்துடும், மேக்சிமம் வந்து வந்துடும். அப்மேட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இவ்வளோட முடிஞ்சது. அப்மேட் வந்து மெயில் ஃபாலோஅப் வந்து நம்ம பண்ணணும். இப்போ வந்து ஆஸ் அ சிஸ்டம் அட்மின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெயில் வரும் நமக்கு, சிஸ்டம் அலோகேட் பண்ணியிருக்கிறது. ப்ளஸ் வந்து நம்ம வந்து சில இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லோனஸ்ன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, நம்ம வந்துட்டு சார் இவ்வளோதான் பண்ணணும். ஏன்னா சிஸ்டமோட சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்னா நம்ம வந்து பண்ணலாம். அதாவது டெம்ப் ஃபைல் அதிகமாக இருக்குது, ஜங்க் ஃபைல் அதிகமாக இருக்கிறதுனா நம்ம கிளியர் பண்ணலாம். சில இது பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டியே ரொம்ப வந்து லோவாக இருக்கும். சில யூசர்லாம் பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டி எனக்கு லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க, டைரெக்டாக மெயில் தான் போடுவாங்க. ஒரு மேனேஜர் லெவலில் இருக்க அவங்க யூசர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசவே மாட்டாங்க, மெயில் கம்யூனிகேஷன் மட்டும்தான் இது பண்ணுவாங்களே. இப்போ அசட்டு உள்ளே போகிறது வெளியே வர்றது, அப்புறமேட்டு மேனேஜர் மெயில் கோஆர்டினேஷனு. இப்போ நம்ம டீம்ல வந்து ஒரு 9 பேர் இருக்காங்கன்னா அந்த 9 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரோல்ஸ் அண்ட் என்னென்ன, அவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்க, ரிப்போர்ட் ஷேர் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெயில் நமக்கு ஃபாலோ அப் ஆகும். ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா மினிமமே வந்து ஒரு 300-350 மெயில்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாகவே போகும். எல்லா மெயிலுக்குமே வந்து நம்ம வந்து ஃபாலோ அப் பண்ணி டெய்லி ரீப்ளை கொடுத்துட்டே இருக்கணும். இல்லை நம்மளோட ரிப்போர்ட்டிங் மேனேஜர் கேட்பாங்க, இவ்வளோ இது பண்ணியிருக்கீங்க இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் சில இதில் பார்த்திங்க, ஒரு கம்பெனி வந்து ரன் ஆகுனா வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்னால மட்டும்தான் ரன் ஆகுது. அவங்க வந்து சில அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு கீழே வச்சுருப்பாங்க, ஒரு பெய்டு அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக பெய்டு அப்ளிகேஷன் தான் வச்சுருப்பாங்க. நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது, எங்கள் ப்ரொடக்ஷனில் ஒரு சில அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க, சில கார்பரேட்ஸில் சில அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து கார்பரேட் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க சில மினிமம் அவங்க ஒரு பேசிக்காகவே வந்து ஒரு இண்டெஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து ஆஃபீஸ் 365 யூஸ் பண்ணுவாங்க, சில என்விரான்மெண்ட்டில் 2016 யூஸ் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் வந்து பிடிஎஃப் ஓப்பன் பண்ற அடோப் ப்ரீம் அடோப் அப்மேட் போட்டோஷாப் அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து இந்த ப்ரீமியர் ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது வரும். அவங்க வந்து சில யூசர்ஸ் வந்து உள்ள அந்த ஒரு பைப்லைன்லாம் போடும்போது அந்த லெவலுக்குலாம் அந்த அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ப்ரீமியர் ப்ரோ அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரில அவங்க யூஸ் பண்ணும்போது அதோட லைசன்ஸு அதோட அப்ளிகேஷன் ட்ரபிள் ஷூட்டிங் அதுவும் நம்ம தான் பார்ப்போம். லைசன்ஸ் இஷ்யூனா அதுக்கு மெயில் போட்டு அதில் ஃபாலோ அப்ல இருந்து ஏ டு செட்டு நம்ம தான் பண்ணுவோம். அங்கே யூசருக்கு வந்து தெரிலனாலும் நம்ம தான் கைட் பண்ணணும். சில இதில் வந்து நியூ யூசர் வந்து நம்மள்கிட்ட தான் கேட்பாங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து சில அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ப்ளான்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்று முன்னாடியே வந்து மெயில் வந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சைட் வந்து மெயின்டெனன்ஸ்னா ரொம்ப வந்து அன்பிளான்டாக தான் அது வரும். ரொம்ப ரேர் கேசஸ். எனக்கு தெரிஞ்சு எங்கள் இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணதில் வந்து ஒரு ஒரு டைம் தான் வந்திருக்கு அந்த இதுவே. அதுக்கப்புறம் அந்த அந்த அன்னைக்கு கூட ப்ரொடக்ஷன் வந்து பைபாஸில் ரன் ஆச்சு. பைபாஸ்லனா ரீடிங் டேட்டாலாம் எதுவுமே இருக்காது. அது இந்த செட்டு ஒன்று மூவ் ஆகுதுன்னா அந்த செட்டோட டேட்டா வந்து டைரெக்டாகவே வந்து ஸ்கேனர் இது பண்ணி அது வந்து லோக்கலில் வச்சுக்கும். அதை வந்து அவங்க சர்வரில் வந்து இது பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து ரன் ஆகும். அதுக்கப்புறமேட்டு நம்மள்கிட்ட நம் ஆஸ் அ சிஸ்டம் அட்மின் வந்து நம்ம ஒரு 9 பேர் இருக்கோம்னா நமக்கு வந்து ஒரு சிஸ்கோ ஃபோன் இருக்கும். அந்த எல்லா யூசர்ட்டையும் வந்து ஹெல்ப்லைன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். மொத்தம் எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. 3000 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட எல்லாத்துக்கும் நம்மளோட காமன் நம்பர் இருக்கும். அந்த காமன் நம்பரில் நம்ம கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பதில் சொல்லி பதில் வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லியே தான் ஆகணும். எங்கள் கம்பேர்டு டு அதர் ஆஃபீஸஸ் வந்து நமக்கும் அவங்களுக்கும் நிறைய ஒவ்வொரு கார்பரேட் ஆஃபீஸ்க்கும் சில திங்கு எல்லா ரோல்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம அங்கே தான் அதுதான் பண்ணோம் இது இங்கே இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இங்கே எதுவுமே இருந்ததில்லை. இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனியில் வந்து சர்வீஸ் டெஸ்க் ரோல் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து என்டிசூர் சப்போர்ட் பார்த்தேன். இந்த மாதிரி வந்து நிறைய ரோல் டெய்லி கரண்ட்டாகவே டெய்லி மாறிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஒன் டிக்கெட்னு சொல்லுவாங்க. எஸ்ஒன் டிக்கெட் வந்து மோஸ்ட்டாக வந்து ப்ரிஃபரபிள் டிக்கெட் வந்து அதுதான். இப்போ ஒரு எம்டி லெவல் இஷ்யூ மேனேஜர் லெவல் இஷ்யூ அவங்களுக்கு வந்து சில பேர் வந்து திணறிடுவாங்க. அது நம்ம தான் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம தான் அது போய் பார்க்குற மாதிரியே வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்து மீட்டிங்கில் ஹோஸ்ட் பண்ண ஒரு 100 பேர் உட்காந்துருப்பாங்க மீட்டிங் வந்து டக்குன்னு ஷேர் ஆகாது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ரிப்போர்ட் வந்து கரெக்டாக காமிக்காது. சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள பிபிடியிலலாம் பார்த்தீங்கன்னா உள்ள டைம்லாம் வச்சுருப்பாங்க. அந்த டைம் வந்து தப்பாக காட்டும். லாங்குவேஜ் இருக்கும் சில இதில். கொரியன் பேசுகிற கம்பெனினா லாங்குவேஜ் வந்து அவங்களோட இதில் வச்சுருப்பாங்க. அது வந்து நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டுறதுல அதில் இஷ்யூ வரும். அப்புறமேட்டு இந்த யூ ட்ரான்ஸ் இஷ்யூ அது இன்ஸ்டால் பண்ணும்போது அது கொஞ்சம் இதில் பேக்கேஜ் எரர் காட்டும் அந்த மாதிரி இஷ்யூ இது மாதிரிலாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஈவினிங் வந்து ஒரு 6:00 எனக்கு லாக் அவுட்னா ஒரு 5:30 நான் வந்து ஒரு 30 மினிட்ஸுக்கு முன்னாடி ஏ டு செட் எல்லாமே நான் மெயில் போட்டு தான் கிளம்பணும். ஏன்னா வந்து மேனேஜரோட ஃபாலோஅப் வந்து மார்னிங் வந்து மெயில் ஓப்பன் பண்ணுறப்ப நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் இந்த பையன் வந்து இதெல்லாமே பண்ணியிருக்கான். ஒரு மெயில் போடலன்னா வந்து மார்னிங் கேட்பாங்க என்ன என்ன ரீசனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறையா இருக்கு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டாபிக் இதில் எதனா டவுட் இருந்தா இதில் எதனா டவுட் இருக்கா? இந்த சிஸ்கோ ஃபோன் இன்ஸ்டாலேஷன்லாம் கூட பண்ணுவீங்களா நீங்கள்? ஒரு ஸ்டாஃபுக்குமே அந்த டெஸ்க் ஃபோன் வச்சுருப்பாங்கல்ல, அது வந்து ஒருத்தங்களுக்கும் இருக்குமா அது சிஸ்கோ ஃபோனு? அஜித் சிஸ்கோ ஃபோனா இல்ல வெப்எக்ஸ் கால் அஜித்? இல்ல இல்ல சிஸ்கோ ஃபோன் தான். ஓகே ஓகே. இல்ல வெப்எக்ஸ் லிமிட் அந்த ஹெல்ப்லைன் நம்பர் நான் பண்ணிருக்கேன் சர்வீஸ் டெஸ்க்குக்கு. சோ காமனா ஒரு நம்பர் கொடுத்தாங்க வெப்எக்ஸ் ல இருந்து கால் பண்ணுவோம். சோ அத கால் அப்ளை பண்ணாங்க. ஆமா மொத்தம் நான் வந்து இந்த 3.5 இயர்ஸ்ல வந்து ஒரு நாலு ஆர்கனைசேஷன் கிட்ட பார்த்துட்டேன். எனக்கு வந்து அடுத்தடுத்து ஜம்ப் ஆகிட்டே இருந்தேன். எனக்கு வந்து லேர்னிங் கர்வ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனிக்கு முன்னாடி போன இடத்துல வந்து அதான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கம்பெனியோட பிராண்டோட ஃபோன் மட்டும்தான் அந்த டூல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அவங்களோட உள்ளே யூஸ் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமன் நம்பர் வந்து அந்த பிராண்டை தான் கொடுத்துருப்பாங்க.
அவங்க வந்து கால் பண்ணோன்னா அந்த A2Z வந்து அவங்க வந்து கால் பண்ணுறாங்கன்னா நம்மளோட காமன் நம்பருக்கு மொபைல் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒர்க் அந்த கார்பரேட் கொரியன் கம்பெனின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமன் மொபைல் நம்பர் தான் இருக்கும். அவங்க வந்து பேசிக்காக மொபைல் நம்பர் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க, அது வந்து நமக்கு வரும் ஒரு நாளைக்கே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது வந்து எண்ணில் அடங்காது போயிட்டே இருக்கும். அவங்க கால் பண்ணிட்டே இருப்பாங்க, சில பேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா மெயில் போட்டுருவாங்க, டக்குன்னு மெயில் போட்டாங்கன்னா வந்து மேலே வந்து கேட்பாங்க என்ன ரீசன்னு, எதுக்காக கால் அட்டன் பண்ணல. இன்னும் பல இன்னும் அந்த என்வரன்மெண்ட்லயே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கு, ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணுற இதெல்லாமே இருக்கு. யூசர் வந்து ஒரு பதில் கேட்டாங்கன்னா இந்த பையன் வந்து பேசுறது கரெக்டா, இவன் சொல்ற பதில் வந்து எக்ஸாக்டா வந்து இதுதான் மீனிங்கா, கரெக்டா பேசுறானா, இந்த மாதிரிலாம் மானிட்டரிங்லாம் இருக்கு. ஆக்சுவலா இன்னும் நிறைய டாபிக் இருக்கு, வேற எதுனா டவுட் இருக்கா? ஸோ டிக்கெட் ரைஸ் இப்போ உங்கள் எஸ்எல் டிக்கெட் சொன்னீங்களே, அது டிக்கெட் எப்படி ரைஸ் பண்ணுவீங்க அதை சொல்ல முடியுமா? எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு அது எங்களோட கேமராவில் வந்து அவங்க ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க ஜி, உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேன் பண்ணுவாங்க, பாடி ஃபுல்லாமே ஸ்கேன் பண்ணுவாங்க, உள்ளே போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா வந்து ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. அது ஒட்டினா உள்ளே போய் ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது, ஃபோட்டோ எடுக்க மாதிரி முடிஞ்சால் கூட நான் ஃபோட்டோ எடுத்து வந்துருப்பேன் அந்த டூல் வந்து. விஓசி மேனேஜ்மெண்ட் சொன்ன பார்த்தீங்களா, அந்த டூல்ல போயிட்டு நியூ ரெக்வஸ்ட்னு சொல்லி கொடுத்துட்டு உள்ள ஆடு விஓசின்னு இருக்கும், அது கொடுத்தீங்கனாவே யூசரோட மெயில் என்ட்ரி பண்ணினால அவங்களோட ஹிஸ்டரி ஃபுல்லாமே வந்துடும். அந்த டிக்கெட்டிங் டூலோட நேம், டிக்கெட்டிங் டூலோட நம்பர் ஒன்று கிரியேட் ஆகும், அந்த டூல் அந்த நம்பரை வச்சு தான் அவங்க கேட்பாங்க இந்த இந்த டிக்கெட்டிங் டூலோட இந்த நம்பர் வந்து நீங்கள் இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, அந்த ஐடென்டிஃபைக்காக, அந்த யூனிக் ஐடென்டிஃபைக்காக என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் அந்த எஸ்எல்ஏ பிரீச்னு சொல்லுவாங்க. எஸ்எல்ஏ பிரீச் வந்து பார்த்தீங்கன்னா இது முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனியில் வந்து 25% தான், அதுக்குள்ளே நம்ம வந்து எஸ்ஒன் டிக்கெட்லாம் க்ளோஸ் பண்ணிடணும், அதுக்கு மேலே போணுச்சுன்னா வந்து அது டைரெக்டாக எஸ்கலேட் ஆகும், அது வேற மாதிரியே தான் ஆகும். எஸ்ஒன் டிக்கெட்டு எஸ்டூ டிக்கெட்டு எஸ்த்ரீ டிக்கெட்டு இப்போ உங்க இதில் சரி சரி இப்போ உங்க டீம் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்களா, இப்போ எஸ்ஒன் டிக்கெட் வருது அப்படின்னா ப்ராசஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு, நீங்க உங்க லெவல் எப்படி பாப்பாங்க சொல்ல முடியுமா? எனக்கு பக்கத்திலேயே வந்து சர்வீஸ் டெஸ்க் டீம் இருப்பாங்க, சில நேரம் நம்மளும் அந்த ரோல் பாக்குற மாதிரி வரும், கால் வரும், கால் வரும், உங்க நேம் என்ன, உங்க மெயில் ஃபர்ஸ்ட் மெயில் ஐடி தான் என்னன்னு கேட்போம், மெயில் ஐடி என்னன்னு கேட்டு டீம் வந்து அவங்க ஐடென்டிஃபைக்காக எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் கேட்போம், இந்த மாதிரி ஐடி ஹெல்ப் டெஸ்க் டீமு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவங்களோட எம்ப்ளாய் ஐடி மேக்ஸிமம் வந்து மெயில் ஐடி இல்லைன்னா எம்ப்ளாய் ஐடி இந்த ரெண்டு போட்டிங்கன்னா அவங்க எம்ப்ளாய் ஐடி ஹிஸ்ட்ரி ஃபுல்லாமே வந்துடும், அது போட்டுட்டு நம்ம கிரியேட் கொடுத்துட்டா அந்த எஸ்ஒன்னா கிரியேட் ஆகும். அவங்க ஃபோன் நம்ம மொபைல் நம்பர் எல்லாருக்குமே வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம், அதில் வந்து அலர்ட் அடிக்கும் இந்த மாதிரி எஸ்ஒன் டிக்கெட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எஸ்ஒன் டிக்கெட்லாம் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ப்ரொடக்ஷனில், அங்கே என்ன அங்கே இஷ்யூன்னாவே அந்த எஸ்ஒன் டிக்கெட் தான் ஃபர்ஸ்ட் மேஜராக வந்து வரும். இது வந்து ஆட்டோமேட்டிக் இல்லை, ஆட்டோமேட்டிக் இல்லாம யூசர் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படியே? ஆமா, ஆனா சில இந்த ப்ரொடக்ஷன்லாம் சொன்னோம் பாத்தீங்களா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும், ப்ரொடக்ஷன்ல லைன் இஷ்யூலாம் சொன்னோம் பாத்தீங்களா அது வந்து யூசர் வந்து ஒரு மெயிலா போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு வந்துடும், ஃபர்ஸ்ட் மெயிலா தான் போடுவாங்க. ஓகே, அது ஆக்சுவலா வந்துட்டு அந்த சப்ஜெக்ட் எல்லாமே அந்த டூல்லயே இருக்கும், அவங்க ரேஸ் பண்ற சப்ஜெக்ட் எல்லாமே அதுலயே இருக்கும், அவங்க போயிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணாங்கன்னா என்ன இஷ்யூ டைரக்டா அந்த யூசர் நம்ம இஷ்யூனா நம்ம கிட்ட வரும், சர்வர் இஷ்யூனா அவங்கள்ட்ட தான் போகும், நெட்ஒர்க் இஷ்யூனாவும் அவங்கள்ட்ட தான், நெட்ஒர்க் இஷ்யூனாலும் நம்ம கிட்ட தான் வரும், மூணு பேரோட பேஸ் வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்து L1 லெவலில் நம்ம தான் போய் அங்கே நிற்கணும், போயிட்டு என்ன இதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எஸ்கலேட் பண்ணோம், நம்ம போய் பார்க்குறோம் நம்மளால. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஈத்தர்நெட் கேபிள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எதுனா ஒரு இஷ்யூன் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்க ஜாக் உடஞ்சிருக்கும், சில இதில் பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் ஒழுங்காக ஒர்க் ஆகாது, சில இதில் பார்த்தீங்கன்னா அந்த விஜிஏ கேபிள் ஒர்க் ஆகாது, இந்த மாதிரிலாம் இருக்கும், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். இந்த இதில் எதனா ஒன்று ஒர்க் ஆகலன்னா கூட அவங்க வந்து எஸ்கலேட் பண்ணுவாங்க என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 8:00 லாகின்னா 7:30 வந்து அங்கே போயிடணும், முன்னாடியே போயிட்டு அந்த 1/2 hour வந்து பார்த்தீங்கன்னா அந்த 24/7 9 இன்ஜினியர் ரன் பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் 3-4 மெம்பர்ஸ் இருப்பாங்க, அந்த 3-4 மெம்பர்ஸ்ன்றது வந்து ஆல்டர்னேட்டா வந்து அடுத்த மெம்பர்ஸ் வந்து அப்படியே ஆல்டர்னேட் ஆயிப்பாங்க, அவங்க வந்து கேட்டி வாங்கிட்டு அடுத்தவங்களுக்கு ரொட்டேட் பண்ற மாதிரி வரும். இந்த மாதிரி இந்த இஷ்யூ எல்லாம் நம்ம பார்த்துருவோம் இன்னைக்கு, இந்த அதுவும் மெயில் கம்யூனிகேஷன்ல தான் வரும்,
இந்த இஷ்யூலாம் நான் பார்த்துருக்கேன், இதெல்லாம் எஸ்கலேட் ஆயிருக்கு, இதெல்லாம் அடுத்த ஃபாலோ அப்பு, எனக்கு ஷிஃப்ட் டைம் ஆயிடுச்சு, அதனால வந்து நீங்க பாக்குற மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து அதான் இந்த வெண்டார் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே வந்து கண்டிப்பா கேட்டி கொடுத்துட்டு தான் போகணும். கேட்டி கொடுக்கலன்னா வந்து சின்ன எஸ்கலேஷன் மாதிரி ஆகும். அது சும்மா இன்டர்னல் ஒரு டீமுக்குள்ள கோஆர்டினேஷன் இருந்தா அது நம்ம வந்து ஈஸியா நம்ம கொண்டு வந்துடலாம் வெளியே. அது டீம் கோஆர்டினேஷன் விட்டு வெளியே போச்சுனாதான் நமக்கு பிரச்சனை. நம்ம இது நம்ம மேக்சிமம் வந்து நம்ம டீமுக்குள்ளேயே முடிச்சிருவோம் ஏ டு செட்டு. அப்புறமேட்டு இந்த அசட் விஷயம் இதெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் வந்து ஒரு ஒர்க் ஆகல, இது இந்த மாதிரி நிறைய வரும். ஒர்க் ஆகல இந்த மாதிரி பிஎல்சி இது ஒர்க் ஆகல, கேபிள் ஒர்க் ஆகல, இந்த மாதிரி நிறைய வரும். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்ட்ல வந்து ஸ்லோனஸ்ன்ற ஒரு விஷயம் தான் அதிகமாவே வரும். அதிகமாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோனஸ் இஷ்யூ, என்னோட பிசி ஸ்லோ ஆகுது, எனக்கு ஒர்க் பண்ணவே முடியல. ஏன்னா அவங்க வந்து ஏன் எஸ்கலேட் ஆகுறாங்கன்னா அவங்க டீம்ல இருந்து மேல ப்ரெஷர் வந்துட்டு இருக்கும், எனக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியல, எனக்கு அசட் உடனே மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம வந்துட்டு அவங்க அசட்டை வாங்கி பார்த்துட்டு அதில் உண்மையிலே நம்மளால சரி பண்ண முடியும்னா பண்ணணும், இல்லைன்னா எதனா ரீப்ளேஸ் பண்ணணும்னா ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி இல்லையா டெம்பரரியா ஒரு அசட் அலோகேட் பண்ணணும்னா அலோகேட் பண்ணணும். ஆக்சுவலாக டெம்பரரியா அலோகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அசட்டை வந்து நம்ம அது முன்னாடி மானிட்டர் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி தான் கொடுக்கணும். யூஸ்வலாக இன்னும் வந்து இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்கு நான் சொல்கிறேன். ஜி அப்படி லைட்டா மினிமைஸ் பண்ணிட்டு அடுத்த இது எதுச்சி எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ்னு ஒன்னு இருக்கு. ஓகே சரி ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா டிக்கெட்டிங் வந்து நான் ப்ரொடக்ஷன் ஃப்ளோர்ல வர்க் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்கும்னா லைக் வந்து ஒரு இன்டர்நெட் போர்ட்டல் இருக்கும். இப்போ வந்து சில ப்ரொடக்ஷன் ஃப்ளோர்ல வந்து யூசரே வந்து டிக்கெட் வந்து கொடுக்கலாம், ஐ மீன் டிக்கெட் வந்து ரைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம டிஎல்ஓ இல்லை ஒரு எஸ்எம்இஓ யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருக்கும். ஸோ அந்த இன்டர்நெட்டில் போயிட்டு இந்த யூசருக்கு இந்த இஷ்யூன்னு சொல்லிட்டு நம்ம டெரைவ் பண்ணோம். ஸோ சிபியு தான் இஷ்யூவா இல்லை நெட்ஒர்க் இஷ்யூவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக வந்து டெரைவ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் என்ன இஷ்யூன்றது டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து நம்ம டைப் பண்ணி சொல்லுவோம். ஸோ இது எப்படி என்ன ஆகும்னா இது அப்படியே வந்து சர்வீஸ் நோ ஜீரா போர்ட்டல் நிறையா இருக்குது, சேல்ஸ் போர்ஸ் நிறையா இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் நான் பார்த்த வரைக்கும் சர்வீஸ் நோன்ற டிக்கெட் டோல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டிக்கெட் அங்கே ரைஸ் ஆகி ஒரு நம்பர்ல வந்து ஃபெச் ஆகும். ஸோ அதை அவங்க கிளிக் பண்ணும்போது ஸோ இந்த யூசருக்கு இந்த இஷ்யூன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஒரு எல்வனாலோ என்னமோ சம் பர்சன் வந்து பார்ப்பாங்க ஃப்ளோர்ல வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, ஸோ இது இப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அது இதுவாகும். ஸோ அவர் கேட்டாரு மனோஜ் ப்ரோ, ஸோ அதனால தான் சொல்றேன் இப்படிதான் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. எல்லா கம்பெனிலையும் யூசருக்கு டாக்ஸஸ் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது, ஒரு கம்பெனி பொறுத்து இருக்கு. எப்பவுமே இப்போ அடுத்து வந்து எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது எங்கள் பழைய கம்பெனியில் ஃபாலோ பண்ணது ஒரு இது. இது பார்த்தீங்கன்னா எஸ்கலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து ஒன்று ரேஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு எல்எல் இன்ஜினியர் போய் பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஹெல்ப்டெஸ்க்கு வந்து ஒரு ஃபோன் வரும் இந்த மாதிரி இஷ்யூ இது ஃபஸ்ட்டு வந்து அதை ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக கேட்கணும், உண்மையிலே இந்த இஷ்யூ வந்து இதுதான் பிரச்சனையா இல்லை வேற எதுனா நம்ம வந்து இதில் இங்கேருந்தே சொல்யூஷன் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை தெளிவு கிளியராக கேட்கணும், அந்த இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க சில இது பார்த்தீங்கன்னா நான் மேனேஜர்ட்டுக்கு வந்து மேனேஜர்ட்ட வந்து அந்த காலை வந்து ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி வரும், அந்த மாதிரி வரும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜி எனக்கு வந்து எம்டி சார் வந்து ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்குறாரு, நீங்கள் வந்து உங்கள் மேனேஜர்ட்ட கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க அந்த மாதிரி பேசுறாங்கன்னா நம்ம ஃபார்வர்ட் பண்ணலாம், அந்த மாதிரி வரும். சர்வர் ரோலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், சர்வர் வெப்பேஜில் எதுனா இஷ்யூ இருந்தாலும் நம்ம எல்ஒன் லெவலில் நம்ம தான் போய் பார்ப்போம், பார்த்துட்டு உண்மையிலேயே அது வந்து நெட்ஒர்க் இஷ்யூவா, அந்த பேஜ் வந்து எதனால் ஓப்பன் ஆகலை, ஒருவேளை சர்வரில் இது மெயின்டெனன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் கேட்டு அவங்களுக்கு சொல்யூஷனே தரணும். நெட்ஒர்க்குக்கும் அதே மாதிரி தான். சில இதில் பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஒர்க் பண்ணுற முன்னாடி கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து இன்டர்நெட் வந்து ஸ்லோவாகிடும், ஒரு செட்டு மூவ் ஆகுதுன்னா
அடிக்கடி வந்து இன்டர்நெட் வந்து ஸ்லோ ஆகிடும். அவங்க வந்து கேட்பாங்க இந்த மாதிரி செட்டு ஏன் இவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம வந்து நெட்ஒர்க் டீம்கிட்ட கால் பண்ணி சார் இந்த மாதிரிலாம் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசன்னே தெரியாமல் அந்த செட்டு வந்து நின்றோம், அவங்க நின்றோம். நம்ம வந்து நமக்கு என்ன பண்ணணும், யாரை காண்டாக்ட் பண்ணணும், நம்ம டக்குன்னு ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆகிடும். ஏன்னா எல்லாருமே வந்து நிற்கும் போது நமக்கு லைட்டாக ஜெர்க் ஆகும். அப்படி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் நெட்ஒர்க் டீமுக்கு அந்த சரி இது முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் லாக்ல போய் பார்ப்பாங்க ஏன் வந்து அந்த சிஸ்டம் வந்து உண்மையிலேயே ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஈவெண்ட் லாக்ல போய் பார்ப்பாங்க. ஈவெண்ட் லாக்ல பார்த்தீங்கன்னா அந்த இது கிரியேட் ஆயிருக்கும். ஜி ஈவெண்ட் லாக் வம்சம் கிளிக் பண்ணுங்க. ஈவெண்ட் வியூவர் இதுல வந்து விண்டோஸ் லாக்ஸ் கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து சிஸ்டம் இப்போ இந்த ஐ மீன் இந்த இந்த ஆச்சரியக்குறியெல்லாம் காட்டுது பார்த்தீங்களா. இந்த எரர் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான எரரு. இப்போ இங்கே நம்ம பார்க்க வந்து சாதாரணமாக தெரியுது, இது ஒரு கிளைண்ட் லேப்டாப்னால இப்படி தெரியுது. ப்ரொடக்ஷன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்டுக்கு செகண்டு செக் பண்ணுவாங்க. இந்த செகண்டில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து 7:03 வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இந்த இடம் வந்து கிரிட்டிக்கலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிசி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆயிருக்கும். இதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு என்ன எக்ஸாக்டா நமக்கு தெரியுது, ஏன்னா இந்த ஈவெண்ட் யூரும் கரெக்டா நமக்கு காட்டாது. அவங்க வந்து நம்ம ஐடி சைடு பிரச்சனைனா அந்த லாஸ் எல்லாமே நம்ம ஐடி சைடு தான் வரும். லாஸ் வந்து எதனால வந்துச்சு கவுண்டர் மெஷர்னு சொல்லுவாங்க. அதை வந்து அது ஒரு பிபிடியா ரெடி பண்ணி நம்ம வந்து நம்மளோட மேனேஜருக்கும் அவங்களுக்கும் அனுப்பணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசி வந்து ஏன் ஷட் டவுன் ஆச்சு, அந்த பிசி வந்து ஓவர் ஹீட் ஆச்சா, இல்ல அந்த பிசி வந்து ப்ராப்ளமா, இதுக்கு மேலே அந்த பிசியோட ஹிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த விஓசிலயே வந்துடும். அந்த டிக்கெட்டிங் ரூல் சொன்ன பாத்தீங்களா, அதோட ஹிஸ்டரியிலேயே வந்துடும் ஏ டு செட்டு. இந்த டைம்ல இந்த இஷ்யூ வந்திருக்கு, இது எதனால வந்திருக்கு, இதை வந்து ப்ரீகாஷன்ஸ் முன்னாடியே வந்து இதை வந்து எப்படிலாம் தடுத்துருக்கலாம், ஏன் வந்து இந்த பிசி வந்து ரீஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்றது நம்ம வந்து கண்டிப்பா கவுண்டர் மெஷர் வந்து கொடுத்தே ஆகணும். இதுல வந்து நெட் இந்த டிஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஆ ஜி இதோ 8:08:07:32 இருக்குல்ல, இந்த இது கிளிக் பண்ணுங்களேன் வார்னிங் மெசேஜ். இதுல வந்து பாத்தீங்கன்னா நெட்ஒர்க் இஷ்யூ தான், இது வந்து நெட்ஒர்க் இஷ்யூன்ற மாதிரி சொல்லுவோம். டிஎன்எஸ் கிளைண்ட் ஈவெண்ட்ஸ் சொல்லுவோம். 10 ஈவெண்ட் ஐடி வந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஐடி 1014 இந்த ஐடி வந்து கிளிக் பண்ணி கூகுள்ல பாத்தீங்கன்னாவே நம்ம தெரிஞ்சுக்கோம் இது எக்ஸாக்டா என்ன. ஆனா கூகுள்லயும் லைட்டா கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் வரும், ஏன்னா வந்து நெட்ஒர்க் டிஸ்கனெக்ட் ஆகி வரும்ன்ற மாதிரி இந்த இது அவங்க கேட்டாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெட்ஒர்க் இஷ்யூ தான், சர்வர் இஷ்யூ தான், இது வந்து டெஸ்க்டாப் இஷ்யூ தான் சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி தரணும். ஜி க்ளோஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி தருவோம். மேக்ஸிமம் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்க ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி நீங்க கொடுக்குற மாதிரி தான் வரும். அடுத்து அந்த அந்த பேஜ் அப்படியே கீழே வாங்க, அந்த நோட் பேட் கீழே சரி. இந்த இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்ஜினியர் சிஸ்டம் இன்ஜினியர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வெண்டார் மெயிலுக்கு வந்து நம்ம உள்ள இன்டர்னலாக இருந்துட்டு ஒரு மெயில் ஷேர் பண்ணுறோம், அந்த வெண்டாருக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வரும். வெண்டாருக்கு வந்து அந்த மெயில் வந்து போய் சேராது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம தான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியே வரும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெட்ஒர்க் டீம்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு மெயில் வந்து கம்போஸ் பண்ணணும். இந்த மெயிலுக்கு இந்த இவங்களுக்கு இந்த வெண்டார் வந்து நமக்கு இந்தந்த யூஸ்க்குலாம் இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு மெயில் வந்து ஷேர் பண்ணால் இங்கே வந்து போகலை, எதனால் போகலன்னு சொல்லிட்டு அவங்க சர்ச் பண்ணி சொல்லுவாங்க. என்னோட சைடு அவங்க இஷ்யூ இல்லைன்னா அடுத்து வந்து சர்வர் டீமுக்கு போகும். அவங்க சைடு கண்டிப்பாக இதை இந்த ரெண்டுக்குள்ளேயே மேக்ஸிமம் முடிஞ்சிடும். அப்படி இல்லைனா மூணாவதாக வேணால் வெண்டார் சைடு தான் செக் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த கொரியன் ட்ரைவ்ஸையும் வந்து இங்கே வந்தால் நான் பார்க்குறேன். நம்ம வந்து குளோபல் லெவலில் நம்ம கம்பெனி இருக்கும், இங்கேருந்து நம்ம வந்து அசெட் வந்து ஷேர் பண்ணுவோம். ஒரு POID ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த அசெட் வந்து அலோகேட் ஆயிருக்கும், அந்த அசெட் வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து ஷேர் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து டீமுக்குள்ள கண்டிப்பாக கம்யூனிகேஷன் இருக்கணும், ஏன்னா என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நமக்கு தெரிலன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு எஸ்கலேஷனில் தான் முடியும். யூசர்ட்டை நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக இதுதான் கம்யூனிகேட் பண்ணணும், இந்த விஷயம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து
மெயிலும் ஒரு டிக்கெட் ஒரு நம்ம ரோல் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டிங் டூலு ப்ளஸ் மெயில் ஃபாலோ அப் இதுதான் வந்து மெயினாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து வந்து நமக்கு வேற எதுவுமே வந்து வேலை கார்பரேட் ஆஃபீஸை கார்பரேட்டோட இஷ்யூவை தவிர வேற இந்த ரெண்டோட ரோலை தவிர நமக்கு வேற எதுவுமே இருக்காது. இந்த ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ண வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இது பண்ணுவாங்க. நம்மளோட எம்ப்ளாயிடு போட்டாலே நம்மளோட மெயிலோட ஹிஸ்ட்ரி இவன் இப்படிலாம் க்ளோஸ் பண்ணியிருக்கான், இந்தந்த டிக்கெட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, இவன் ஒரு 6 மாதத்துல இவன் இத்தனை டிக்கெட்ஸ் பார்த்துருக்கான், இவனோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இந்த டிக்கெட்டிங் டூல மேக்ஸிமம் வந்து காட்டி கொடுத்துரும். ஓகே, இது வந்து இது நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த மாதிரி வரும். அடுத்து வந்து ஜி அந்த டூல்ஸ் வி யூஸ் பண்ணுறதுல அது கிளிக் பண்ணுங்க. அடுத்த நோட்பேடு டூல்ஸ் வந்து மெயினாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பாக வந்து சேட்டா எஸ்எஸ்டி எம்2 எஸ்எஸ்டி என்விஎம்இ சேட்டா என்விஎம்இ இதில் வந்து 4 types இருக்கு. சேட்டா எஸ்எஸ்டியில் கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1 TB, இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்க்ளோசரே வந்து ஒரு 2 TB 5 TB 10 TB வரைக்கும் அது வந்துடுச்சு. நீங்க நெட்வொர்க்கிங்லாம் கேபிளிங் பண்ணுவீங்களா? கேபிளிங்லாம் லே பண்ணிட்டு கிரிம்பிங்லாம் பண்ணுவீங்களா? கிரிம்பிங் அது முன்னாடி இதுக்கு முன்னாடி பண்ண ஆர்கனைசேஷன்ல பண்ணதுனா கலர் கோடிங் மட்டும் லைட்டா ஞாபகம் இல்ல, ஆனா பண்ணிருக்கேன் ஒரு டைம் பார்த்தா தெரியும். அந்த ட்விஸ்டட் பேர்லாம் எடுத்து எப்படி பண்ணனும்னு எனக்கு தெரியும், கலர் கோடிங் மட்டும் ஒரு டைம் பார்க்கணும். ஓகே ஃபைன். சோ முடிஞ்சா? இல்ல நான் இன்னும் முடியல. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னலா வந்து எஸ்எஸ்டி என்க்ளோசர் எச்டிடி என்க்ளோசர்னு சொல்லிட்டு தனியா இருக்கும். நம்ம ரெண்டுமே வந்து அதுல போட்டுதான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு டேட்டா டிசாஸ்டர் எதுனா நடந்தா நம்ம அந்த டேட்டாவை எடுத்துட்டு எக்ஸ்டர்னலா கனெக்ட் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி வரும். இது வந்து வித்தவுட் பிட் லாக்கர்ல வந்து நம்ம இது வந்து பண்ற மாதிரி வரும். இதோட இன்னும் நிறைய இருக்கு இந்த டூல்ஸ், நம்ம இது மட்டும் கிடையாது, நிறைய விஷயம் இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. சரி அடுத்த நோட் பேட் ஓப்பன் பண்ணுங்க. அப்ளிகேஷன் யூசேஜ் இருக்குல்ல அது கிளிக் பண்ணுங்க. அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். செக்யூரிட்டி அப்ளிகேஷன்ஸ் வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல வந்து நமக்கு ஒரு ஆன்டிவைரஸ் வந்து பாத்தீங்கன்னா மெக்காஃபே என்விரான்மென்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா ஜி என் அந்த இது SSD என்க்ளோசர்னு சொல்லி போட்டுருக்கீங்களா? அப்படினா அந்த டிரைவை தனியா எடுத்துட்டு தனியா எக்ஸ்டர்னல் கேஸ் போட்டு நம்ம ரெஃபர் பண்றது தானே? ஆ அதேதான் ஜி. அந்த நோட் பேட் வந்து சொன்னேன். ஆ இந்த ஆன்டிவைரஸ் இப்போ கரெண்டா ஒர்க் பண்ற கம்பெனில பாத்தீங்கன்னா இன்டியூன்ஸ் அதெல்லாம் மேனேஜ் பண்றாங்க. அசெட்லாம் அதல தான் நீங்க ஐடென்டிஃபை பண்ணனும். ஒன்ஸ் வந்து ஒரு ஹோஸ்ட் நேம்ன்ற கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. அந்த ஹோஸ்ட் நேம் வந்து எடுத்துட்டு அந்த இன்டியூன்ஸ்ல போட்டாலே அந்த அசெட் வந்து யாரோட நேம்ல இருக்கு, யாரோட நேம்ல டொமைன்ல ஜாயின் ஆயிருந்ததுன்னா அது எக்ஸாக்டாவே காட்டிடும், யாரோட மெயில கான்ஃபிகர் ஆயிருக்கு அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அது மெயில் ஃபுல்லாமே நம்ம காட்டிடும். அதே மாதிரி ஐபி ஸ்கேன்ன்ற அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மேக் வந்து ஒன்ஸ் ஆன்லைன் வந்துட்டாலே நம்ம அந்த மேக்கை வந்து ஃபர்ஸ்ட் பைண்ட் பண்ணிடுவோம். பைன் பண்ற மேக் பாத்தீங்கன்னா அந்த ஐபி மட்டும் தான் ஒர்க் ஆகும், வேற எந்த ஐபி வந்து கிளாஷ் ஆனாலும் ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷனோட இதுக்கு யூஸ் ஆகும். இதே மாதிரி என் பாயிண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்ணுவோம், இன்டர்நெட்ல யூஸ் பண்ணுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்பி பிளாக் பண்ணும் பிளஸ் தேர்ட் பார்ட்டி அந்த மாதிரி பாப்அப் அப்ளிகேஷன்ஸ் ஆட்ஸ் இதெல்லாம் எதுவுமே உள்ள எதுவுமே அலோவ் பண்ணாது. ஒன்ஸ் ஒரு அப்ளிகேஷன் இது போட்டு கொண்டு போய் நீங்க ப்ரொடக்ஷன்ல போட்டீங்கனாலே அது வந்து ஓஎஸ் கரெக்ட் ஆகிற வரைக்கும் அந்த அந்த பிசியும் அந்த ஏஜென்ட்டும் ரன் ஆகிட்டே தான் இருக்கும், அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அடுத்த நோட் பேட் ஓப்பன் பண்ணுங்க. கிரிட்டிக்கல் இருக்குல்ல அந்த நோட் பேட் ஓப்பன் பண்ணுங்க. ஆ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 months முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் என்விரான்மெண்ட்ல வந்து புதுசாக ஒரு பிசி ஒரு லேப்டாப் ஒன்று கொடுத்தோம். எல்லா லேப்டாப்புமே பயங்கர ஸ்லோ, இத்தனைக்கும் புது லேப்டாப்பு எல்லா புதுசாக கொடுத்துருக்க எல்லா லேப்டாப்புமே பயங்கர ஸ்லோ.
அதுல வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் 11 23:2 லேட்டஸ்டான இதுதான் கொடுத்தோம். நமக்கு வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு அப்ளி ஒரு ஓஎஸ் ஒன்று போடுறோம்னா அதோட பில்ட் நம்பரு, அந்த அது என்ன அப்ளிகேஷனு, அதுல வந்து என்ன வேர்ஷன், இது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து நமக்கு ரொம்பவே பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா அந்த இஷ்யூ என்னதான் ஸ்லோவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்த்ததுல வந்து அந்த பேட்ச் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து செட்டிங்ஸ் போங்களேன், அப்டேட்ஸ் போங்க, விண்டோஸ் அப்டேட்ஸ், இதுல வந்து அப்டேட் ஹிஸ்டரி ஆகும். இது பேட்சிங் வந்து எப்படி பண்றீங்க அங்க? இல்லண்ணா இந்த பேட்சிங் வந்து பேட்சிங் வந்து ஒரு எரர் காட்டுச்சுன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணோம், அந்த பேட்சையே ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டோம் நாங்க. இல்ல இல்ல அது ஓகே, இல்ல பேட்சிங் யூஷுவலா எப்படி இன்ஸ்டால் பண்றீங்க, லைக் எதுவும் டூல் யூஸ் பண்றீங்களா இல்ல மேனுவலா பண்றீங்களா லேப்டாப் டெஸ்க்டாப் எல்லாம்? ஆஹா அது இதெல்லாம் தெரியலண்ணா, இது கிரிட்டிக்கலா ஒரு இஷ்யூ வந்து வந்தது ஒரு லாஸ்ட் டைம், அதெல்லாம் சர்வர் பாத்துப்பாங்க, சர்வர் டீம் பாத்துப்பாங்க. ஓ அந்த டீம் தனியா இருக்காங்க? ஓகே ஆமா பாத்துப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இதுல ஆக்சுவலா இது வந்து விண்டோஸ் 11 நினைக்கிறேன், இதுல வந்து அந்த இது காட்டல, இதை வந்து இந்த KB504323 சொல்லிட்டு ஒரு பேட்ச் இருக்கும், அந்த பேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பல என்விரான்மெண்ட்ல வந்து ரொம்ப ஒரு குடைச்சல் கொடுத்துச்சு. அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸ் கொடுங்க ஜிக்கில கீழே அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸ். இதெல்லாம் ரீசெண்டோட பேட்ச் ரிலீஸ் பண்ணி அப்டேட் ஆனது. இது எல்லாமே கிளைண்ட் வைஸ்ல வந்து நம்ம டைரக்டா வந்து போட்டுருவாங்க, அதுக்கு வந்து டெஸ்டிங்லாம் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க நான் சொன்ன அந்த பில்ட் நம்பர்ல பாத்தீங்கன்னா அந்த பேட்ச் வந்து ரொம்ப அதை அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்லோனஸ் இஷ்யூலாம் வரவே இல்லை. ஆக்சுவலா அந்த லேப்டாப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு MD லெவலு, அவங்களுக்குலாம் அந்த லேப்டாப் வந்து கொடுத்துட்டோம் நாங்க, கொடுத்துட்டு அது ஒழுங்கா ரன் ஆகிட்டு இருந்தது. திடீர்னு விண்டோஸ் 11 வந்து ஒரு பேட்ச் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க, அதை வந்து அவங்க சர்வர்ல பேட்ச் புஷ் பண்ணும்போது அவங்க ரீஸ்டார்ட் பண்ணவே டைரக்டாவே வந்து அப்ளை எடுத்துக்கும் நம்ம. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியவே இல்லை என்னன்னு சொல்லிட்டு ஒரு நாள் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து எல்லா லேப்டாப்புமே வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகுது, எல்லா லேப்டாப்புமே வந்து ஸ்லோவா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தோடனே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு இது பண்ணி பாக்குறப்போ இந்த பேட்ச் இஷ்யூவா இருந்துச்சு. நாங்க வந்துட்டு மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து மெயில் போட்டு அப்புறம் அவங்க கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுறது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், அவங்கள்ட்ட எப்படியோ கான்டாக்ட் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்து அடுத்த பேட்ச் ரிலீஸ் பண்ணும்போது நாங்கள் சரி பண்ணிடுறோன்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் இந்த செகண்ட் வரைக்கும் எப்படி இருக்குன்னு தெரில, நான் ரிலீவ் ஆனதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ வந்து அவங்க கடைசி வரைக்கும் சால்வே பண்ணல. 10:23:2 தான் வச்சுருந்தோம் அந்த நான் சொன்ன பில்ட் நம்பர்ல பாத்தீங்கன்னா அந்த பேட்ச் ஃபுல்லாமே ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அதான் யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி இதுவும் இந்த மாதிரி கிரிட்டிக்கலான இஷ்யூவும் நீங்க இது பண்ற மாதிரி வரும் ஜி மினிமைஸ் பண்ணுங்க. இந்த லைன் பிசி மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அடிக்கடி வரும், இது நம்ம வந்து பேக்கப் பிசி நம்ம கண்டிப்பா ஒன்று வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா அப்ளிகேஷன் டீம்கிட்ட நம்ம பிசி கொடுத்து வைப்போம், அவங்க வந்து இந்த பிசி ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹை லெவல் எண்டான ஹை லெவல் எண்டில் தான் கொடுப்போம். எக்ஸாம்பிள் வந்து i7 12th gen அந்த மாதிரிலாம் கொடுப்போம், இந்த மாதிரிலாம் கொடுப்போம். அதே மாதிரி அசட் ஃபாலோ அப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரு அவங்க பேரில் தான் அது A2Z வந்து அவங்க அசட் ஃபுல்லாமே அவங்க பேரில் தான் போகும். இது அடுத்த நோட்பேட் ஓபன் பண்ணுங்க.
ஆக்சுவலாக ரெண்டு கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணுவோம் எங்கள் பழைய கம்பெனியில். யூசர் கான்ஃபிகரேஷனும் ப்ரொடக்ஷன் கான்ஃபிகரேஷனும் தனித்தனியாக பிரிப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி வைரஸு, பென்ட்ரைவ் பிளாக் பண்ணுற ஆப்பு, ஃபஸ்ட்டு டொமைன் ஜாயின், அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ப்ரொடக்ஷனில் ரன் ஆகிற அப்ளிகேஷன் வந்து நம்ம யூசர் கான்ஃபிகரேஷன்லேயும் போடுவோம், அது எதுவும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட் ஃபுல்லாமே லேட்டஸ்ட் பேட்ச் மட்டும்தான் அப்டேட் பண்ணி தான் யூசர்கிட்ட கொடுக்கணுன்ற ஒரு ரூல் இருக்குது, அதுபடி நம்ம பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன்ஸ், எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கும் ரவுட்டரில் வந்துட்டு, அது நெட்ஒர்க் டீம் ஓடுது. அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் ஓவர் டியூ அப்படின்னு சொல்லிட்டு வரும், கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தாலே போதும். மேக்ஸிமம் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ஆன் கார்டு தான் அடிக்கடி ஒர்க் ஆகாமல் போகும், டிரைவர் அன்இன்ஸ்டால் ஆகிடும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் இருக்காது, இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூ வரும், இதெல்லாம் நம்ம தான் பார்க்குற மாதிரி வரும். அதே மாதிரி டெர்மினல், அங்கே டெர்மினல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஆல் இன் ஒன் பிசின்னு சொல்லுவாங்க, அதுவும் நம்ம தான் பார்க்கணும். ஸ்கேனர் வந்து சில நேரம் வந்து ஒழுங்காக கான்ஃபிகர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸ்டார்டிங்கில், அதுவும் நம்ம தான் பார்க்குற மாதிரி வரும். அதுக்கப்புறம் இது டிக்கெட்டிங் டூல் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு எம்ப்ளாயிஸ் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோன்னா அந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு செட் ஆஃப் இது ரிலீஸ் பண்ணுவாங்க. சில இது பார்த்தீங்கன்னா ரீஃபப்ளிஷன் சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் தனியாக வரும், அது வந்து எம்ப்ளாயிஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பன் மாதிரி கொடுப்பாங்க. அந்த கூப்பன் சைட் வந்து ஒர்க் ஆகாது, சில வந்து எக்ஸ்டர்னல் சைட் வந்து ஒர்க் ஆகாது, சில இது பார்த்தீங்கன்னா மெசஞ்சர்லாம் ஒர்க் ஆகாது, மெயில் பாக்ஸ் ஃபுல்லுன்னு வரும். அதே மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு இது இன்ஸ்டால் ஆகாது, டொமைனில் வந்து டொமைன் இல்லாத பிசி வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது, இந்த மாதிரி வரும். அதர் லொக்கேஷனில் வந்து சில அதர் லொக்கேஷனில் இருக்கிற அசட்டும் நம்ம தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி வரும். எக்ஸல் வந்து லைசன்ஸ் இஷ்யூ, எக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வந்து இப்போ E1 license, E2 license, E1 license, E2 license, E2 license, E3 license வரும். இது E1 license வந்து பார்த்தீங்கன்னா 1 TB கொடுப்பாங்க, 1 TB ஸ்டோரேஜ் இந்த மாதிரி. இது வந்து நான் இப்போ கரண்டாக ஒர்க் பண்ணுற கம்பெனி கிளவுடு பேஸ் பண்ணது. இவன் லைசன்ஸ் F1 லைசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 TB அந்த மாதிரி தான் வரும். F3 லைசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொஞ்சம் கம்மியாக ஒரு 500 GB அந்த மாதிரி தான் வரும் ஒன் டிரைவ் ஸ்பேஸ் எல்லாமே. லைசன்ஸ் வந்து நிறைய வேரி ஆகும், சில சில என்விரான்மெண்ட் பொறுத்த மாதிரி நிறைய இது வேரி ஆகும். அது ஒன் டிரைவ் ஆன்லைன் ஸ்பேஸ் வந்து இவ்வளோ இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து கீழே இருக்க இதுதான் வந்து நான் லாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ண டூலு. இது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் டூலு, சாரி மானிட்டரிங் டூலு, டிக்கெட்டிங் டூலு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் இன்ஜின் பவர் பை ஜூகி தான் ஃபஸ்ட்டு ஆர்கனைசேஷனில் நான் யூஸ் பண்ணது. இது வந்து ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக தான், யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். சப்மிட்டிங் டூல் ஏஜென்ட் வந்து அடுத்த கம்பெனியில் நான் யூஸ் பண்ணேன், அதுவும் நல்லா தான் இருக்கும். எஸ்கார்ட்ன்றது வந்து நான் ப்ரீவியஸாக நான் ஒரு கம்பெனியில் யூஸ் பண்ணேன், இது கூகுளில் போட்டிங்கன்னா வராது, அதான் கொரியன் கம்பெனி சொல்லலாம் அதோடது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நோ, இப்போ நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுற மைக்ரோசாஃப்டோடது, அது வந்து அது என்ன அசட்டும் அதுலேயே வரும், ப்ளஸ் வந்து கன்சியூமபிள்ஸு அது A2Z எல்லாமே அதுலேயே வந்துடும். இந்தந்த யூசருக்கு வந்து இது அலோகேட் பண்ணணுன்றது முதக்கொண்டு அதுலேயே வந்துடும். மெயில் ஃபாலோவ் பண்ணுறது வந்து ஒரு யூஸர் வந்து மென்ஷன் பண்ணி போட்டாங்கனாலும் அதுலேயே வந்துடும் அசட் அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அதுக்கப்புறம் அந்த அலர்ட்ஸ் இருக்குல்ல, அதை ஓபன் பண்ணுங்க. அந்த எஸ்கார்ட் சொன்னீங்களா, அது என்ன சாஃப்ட்வேர் ரிலேட்டட் அது? அது வந்து செக்யூரிட்டி அப்ளிகேஷன் பிளஸ் வந்து செக்யூரிட்டி அப்ளிகேஷன் பிளஸ் வந்து ரிமோட்டிங் டூல் ரெண்டுமே வந்து அதுலயே வர்க் ஆகும். ஓகே. அலர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெர்டிவ்னு சொல்லிட்டு ஒரு டூல் தான் எங்கள் இதில் மேனேஜ் பண்ணுறோம், அது வந்து இந்த டேட்டா சென்டரோட இது ஃபுல்லாமே அதுலேயே வந்துடும். நம்ம அதுலேயே வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அதில் வந்து 45 மேலே போணுச்சுனாவே மேலே வந்து டிவி இருக்கும், அதில் வந்து அலர்ட் அடிக்கும். நம்ம அதை பார்த்துட்டு வந்து உள்ள சர்வர் டீமுக்கு வந்து நம்ம சொன்னோம்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் P1 டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா SLA ப்ரீச் இல்லாமல் பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் வந்து
அதாவது ஒரு யூசர் வந்து நம்ம வந்து சேஞ்ச் ஆகிறோம்னா, இப்போ நம்ம வரோம் அடுத்து நம்ம ஷிஃப்ட்ல ஒரு ஆள் வராங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த டிக்கெட் வந்து மாறும், அதில் பார்த்துக்கணும். அதே மாதிரி பியூன் டிக்கெட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுறதுக்கு முன்னாடி வந்து அலர்ட் வரும் எல்லாத்துக்குமே வந்து எதனால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப்ஸ்லேயே அது வந்து அலர்ட் வரும். இந்த இந்த இஷ்யூலாம் இருக்கு, இது ரொம்ப கிரிட்டிக்கலான இஷ்யூ வந்து அலர்ட் வரும். அதே மாதிரி பென்ட்ரைவ் வந்து போட்டாலே ட்ரிகர் அடிக்கும். அந்த ஒரு ஹப் மாதிரி ஒன்று வேறு ஒன்று வச்சுருப்போம் ஒரு அப்ளிகேஷனு, அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் தேர்ட் பார்ட்டி பென்ட்ரைவ் ஆக்சுவலாக உள்ளே கொண்டு வர முடியாது, இருந்தாலும் வந்து அவங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் கொண்டு வந்துருவாங்க, அது போட்டாங்கன்னா அது ட்ரிகர் அடிக்கும், அது நம்ம பார்த்துட்டு டேட்டா எதனா எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது அது காட்டி கொடுத்துரும், அந்த தேர்ட் பார்ட்டி அந்த இதுவே காட்டி கொடுத்துரும். அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறாங்க, இப்போ எக்ஸாம்பிள் வந்து WPS, அதுக்கப்புறம் வந்து 360 செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்கு, அது அது நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன், சில அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா தானாகவே டவுன்லோட் ஆகும். எக்ஸாம்பிள் இந்த யூடியூப் அப்ளிகேஷனு, ஒன் ட்ரைவ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தானாகவே வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரிப்போர்ட்லாம் எங்களுக்கு இருக்கு, இந்த மாதிரி வரும். இது வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல வந்து இது எல்லாமே பண்ணணும். இதெல்லாமே பண்ணது போக வந்து வீக்லி வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே எங்களுக்கு மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங்கில் வந்துட்டு நம்ம இந்த வீக்கு இந்த வீக்கில் இந்த வீக்கோட டார்கெட் என்ன, அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ப்ரீகாஷன்ஸாக எப்படி வந்து இது வரைக்கும் எக்ஸ்பிளன்ஸான டிக்கெட் எல்லாமே நம்ம இதுக்கப்புறம் எப்படி வராமல் பார்த்துக்கிறது. தேர்ட் வந்து அதான் அந்த எஸ்எல்ஏ ப்ரீச் ஆன டிக்கெட்ஸ் மேக்ஸிமம் வந்து எப்படியெல்லாம் வராமல் தடுக்கிறது, இதை 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 பொறுத்து தான் மூவே ஆகும். இப்ப உங்களுக்கு சாலரி என்ன மாதிரி தந்துட்டு இருக்காங்க, ஒரு என்ட்ரி லெவல்ல, இப்ப ஒரு டெஸ்க்டாப் லெவல்ல என்ட்ரி லெவல்ல, அதாவது ஃப்ரெஷரா இருந்து எவ்வளவு சாலரி தராங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு சாலரி தராங்க டெஸ்க்டாப் சாலரி? இப்போ கரண்ட் நான் எனக்கு ஒரு 3.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஒரு 3-3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 12,000 தான் ஜாயின் பண்ணேன், 12,000 ஜாயின் பண்ணி இப்போ 12,000 வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து 15, அதுக்கப்புறம் வந்து 18, இப்போ வந்து ஒரு 20-25 இந்த லெவலில் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து இது பண்ணுவாங்க. மேக்சிமம் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கிறது வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் சுவிட்ச் ஆகிடணும். நான் வந்து 3.5 இயர்ஸில் வந்து ஒரு 4-5 கம்பெனி வந்து நான் மாறினதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நாலேஜுக்காக மட்டும்தான் நான் மாறினேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்பே நான் கேட்பேன், இங்கே எதுவும் சர்வர் இருக்கா, எதுவும் ஃபயர்வால் இருக்கா, இங்கே வேறு எதனா லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமான்னு சொல்லி கேட்டு அங்கே கேட்பேன். கேட்டு அவங்க மேக்ஸிமம் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பொறுத்து தான் நான் வந்து அடிக்கடி மூவே ஆவேன். எனக்கு தெரிஞ்சு டெஸ்க்டாப் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு எனஃப் தான். அதுக்கு மேலே போனீங்கன்னா என்னோட தாட் படி எனக்கு வந்து அது எனக்கு அது அவ்வளோ இது வந்து எனக்கு அது எனக்கு என்னமோ அது பிடிக்காது மாதிரி. உங்களுக்கு டெஸ்க்டாப்ல growth கிடையாது, ஒரு லெவலுக்கு மேல growth இருக்காது, அதுக்கு மேல எதுவும் இருக்காது, சாலரியும் நின்றும் அப்படியே. ஆமா சார். ஆனா அதுக்கு அப்புறம் மேக்ஸிமம் அதுல இருக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அசல்ட்டா மேனேஜர் ஆயிருவாங்க டக்கு டக்கு, ஒரு 5-6 வருஷம் பாத்தீங்கன்னா. இல்ல, அவங்க மேனேஜர் ஆனாலுமே அவங்க சாலரி கம்மியா தான் இருக்கும், மேனேஜர் ஒரு 50,000 வாங்கிருப்பாங்க இல்ல 60,000 வாங்குவாங்க சாலரி, அவ்வளவுதான் இருக்கும், அதுக்கு மேல வாங்க மாட்டாங்க. கேமரா ஆன்ல இருக்கு பாருங்க, இது சாலரி வந்துட்டு அதுதான் நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், லைக் ஏதாவது ஒரு டொமைன்ல வந்து டெக்னாலஜியில இம்ப்ரூவ் பண்ணி அதுல உள்ள போயிடணும், லைக் VMware, கிளவுட், லினக்ஸ், ரெட் ஹேட், ஏதோ ஒரு டொமைன், இதுதான் இல்லை ஏதோ ஒரு டெக்னாலஜி, விண்டோஸ் சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன், ஏதோ ஒரு டொமைன்ல நம்ம இம்ப்ரூவ் பண்ணி அதுல உள்ள போயிட்டோம்னா அங்கிருந்து கொஞ்சமா சாலரி வந்து ஹைக் ஆகும். விஎம்ஆரும் க்ளவுடும் நல்ல சேலரி, இப்போதைக்கு நல்ல சேலரி கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணால் ஃபியூச்சரில் ஒரு நீங்கள் வந்து ஒரு 40 வயசு ஆகுது அப்படின்னா அது வரைக்குமே நல்ல சேலரி வாங்கலாம். சில டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே சேலரி இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது, அப்படியே நின்றோம். உங்களுக்கு ஏஜ் ஆனாலும் சரி, நீங்கள் ஒரு பொசிஷன் போனாலும் சரி, அப்படியே நின்றோம். பட் விஎம்ஆர் பிளாட்ஃபார்ம், க்ளவுட் பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு வாங்குற வரைக்குமே உங்களுக்கு நீங்கள் படிக்க காசு தான் உங்களுக்கு. நீங்க ஒரு 3 lakhs வரைக்கும் சேலரி அச்சீவ் பண்ணலாம், இந்தியாவில இருந்தே 3 lakhs சேலரி ஈஸியா அச்சீவ் பண்ணலாம்.
அதனாலதான் டெஸ்க்டாப்ல இருந்து கத்துக்கிறனும் கத்துட்டு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல வெளியில வந்துட்டு அந்த இதுல இருக்கணும், இருந்து சைட் பை சைடா வந்துட்டு வேற டெக்னாலஜி படிக்கணும், படிச்சு நெக்ஸ்ட் கம்பெனி மூவ் ஆகுறப்ப எனக்கு டெஸ்க்டாப்பும் தெரியும், எனக்கு இதுல ஸ்கில் இருக்குது, ஐ கேன் மேனேஜ்னு சொல்லி நம்ம அந்த டெக்னாலஜி நம்ம போகணும். அது க்ளௌடா இருக்கலாம், வேம் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், பட் இதுல இருந்து மூவ் ஆன் ஆகணும். ஸோ இப்படிதான் நம்ம வந்து பாத்த வந்து செட் பண்ணணும். பட் இனிஷியலாவே டெஸ்க்டாப்ல ஒர்க் பண்ணோம்னா ஓரளவு டெக்னிக்கல் நாலேஜி பேஸ்மெண்ட் போட்ட மாதிரி இருக்கும், லைக் ஹார்ட்வேர் பத்தி ஒரு ஐடியா இருக்கும், அப்ளிகேஷன் சப்போர்ட் பத்தி ஒரு ஐடியா இருக்கும், இன்டர்நெட் பத்தி ஒரு ஐடியா இருக்கும், நெட்வொர்க்கிங் பத்தி ஒரு ஐடியா இருக்கும். ஸோ டெஸ்க்டாப்ல ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்லது, என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் நல்லது. அதுக்கப்புறம் ஆனா நம்ம சுவிட்ச் ஓவர் வந்து ஆயிரும் கண்டிப்பா. ஃபைன் சுவிட்ச். ஸோ ஐ திங்க் போதும் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் செஷன் அஜித். ஓகே ஓகே. ஸோ லெட்ஸ் கனெக்ட் நெக்ஸ்ட் செஷன். இதுல ஒருத்தர் வந்து கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மனோஜ் கேட்டார். மனோஜ் யார் கேட்டீங்க? எந்த டவுட் வேணும்னாலுமே, எந்த டவுட் எது இருந்தாலுமே என்கிட்ட கேளுங்க, நான் எப்போ எந்த டைம் வேணாலுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எப்போவுமே சரி. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்பயாச்சும் வந்தீங்களேன்னு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, அதைத்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட சர்க்கிளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சுவிட்ச் ஓவரே எனக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபீல்டு வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா எங்கேயும் அவ்வளோ ஓப்பனிங்ஸ் எதுவும் அவ்வளோவா போகல இந்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஒரு ஒன் இயர் இந்த கரண்ட் ஒன் இயர். டெஸ்க்டாப்லையா? ஆமாம், டெஸ்க்டாப்ல ப்ளஸ் சர்வரில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கம்பெனி சூஸ் பண்ணியே போவேன், அப்பயும் அவ்வளோவா இல்லை, அந்த ரூல்ஸ் எல்லாம் அவ்வளோவா இருக்காது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட் விக்னேஷ் என்ன பண்ணுறாப்ல? விக்னேஷ் அவர் வந்துட்டு இந்த கம்பெனி பேர் என்ன, தரமணியில் போயிட்டு இருந்தார்னா. இதுக்கப்புறம் நேத்து கூட பேசின அவர்கிட்ட, அவர் நானும் கொஞ்சம் பழக்கம்தான் ஆபீஸ்ல இருக்கும்போது. சரி, இப்போ இப்போ கரண்டா விஎம்ஆர்ல தானே இருக்காரு, விஎம்ஆர்ல வந்துட்டு அந்த என்விரான்மெண்ட்லயே கிளவுடும் இருக்குன்னு தான் சொன்னாரு. ஆக்சுவலா அவங்க எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் லேட்டா தான் நான் ஜாயின் பண்ணேன். அப்பயே ஜாயின் பண்ண விஎம்ஆர்ல போயிட்டு இருக்கலாம். ஆமா. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் முடிஞ்சப்பறம் போயிடலாம். ஓகேண்ணா.